மாதவிடாய் பிரச்சனை வந்து ரொம்ப இருக்கு. 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் பீரியட் வருது அப்படின்னு சிலர் கேட்டிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு 28 நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் சுழற்சி வரணும். அது வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போகுது. 2 மாதத்துக்கு ஒருக்க வருது, 3 மாதத்துக்கு வருதுன்னா கண்டிப்பா சரி செய்யணும். அந்த சரி செய்வதற்கு முதல்ல நல்ல மாவு பண்டங்களை குறைச்சிட்டு, இனிப்புகளை குறைச்சிட்டு, கிழங்குகளை குறைச்சிட்டு, நிறைய காய்கறிகள் கீரைகளை எடுக்கிறது, புலால் உணவு சாப்பிட்டா கூட அரிசி இல்லாமல் புலால் எடுத்துக்கொள்ற பழக்கம் வச்சுக்கணும். இனிப்பு எடுக்கக்கூடாது. நல்ல வேக நடை, ஒரு நாளைக்கு 3-4 கிலோமீட்டர் நடை வைத்து எடையை குறைக்கணும். இதுலயே பீரியட் நல்லா ரெகுலேட் ஆயிரும். எந்த நேரத்திலையும் போய் மாத்திரையை போட்டு வர வைக்கிறது அப்படிங்கிறது நல்லதில்லை. அதே மாதிரி மாத்திரையை போட்டு தள்ளி வைக்கிறது, இதுவும் சரியான விஷயம் இல்லை. இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகள் வந்து இந்த மாதவிடாய் சிக்கல்கள்ல வந்து இருக்காங்க. ஆரம்பத்திலேயே அதை வந்து உணவு மூலமாக, தேவைப்பட்டால் இந்த அசோகப்பட்ட சோத்துக்கத்தாழ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தி அதை வந்து சரி செய்து விட்டால் மட்டும்தான் பிற்காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பேரு இந்த விஷயங்களை வந்து பாதிக்காது. அதே சமயத்தில் சற்று தள்ளி தள்ளி வருதுனாலே பதட்டம் அடைய வேண்டியதில்லை. ரொம்ப இலகுவாக அதை அணுகி உணவில் கொஞ்சம் கரெக்ட் பண்ண பார்த்து கொஞ்சம் நடையை கூட்டினாலே ஒரு 4-5 மாதத்தில் சரியாயிரும். 15 வயசு 14 வயசுல உடனே மாத்திரைக்கும் போயிடாதீங்க. அந்த பெண்ணே 11-12 வயதுல தான் பூ படைஞ்சிருப்பாங்க. ஒரு 17 வயசுக்கு மேலேயும் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம மருத்துவம் சிகிச்சை என்று நம்ம போகணும்.